ஹாய் விவர்ஸ், த்ரீம் கிரியேஷனில் நம்ம இப்போது பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீட் பெல்ட்டோட அவசியம். சீட் பெல்ட் எதுக்காக நம்ம போடுறோம்? நம்ம காரில் வந்து நிறைய சேஃப்டி திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஏர் பேக்ஸ், சீட் பெல்ட், இதெல்லாமே வந்து நம்ம உயிரை காக்கிறதுக்கு, நம்ம ஒரு ஆக்சிடெண்டில் இருந்து நம்மளோட உயிரை காக்கிறதுக்காக தான் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 99% ஆஃப் பீப்புள் வந்து சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெஷலி சிட்டிஸில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, பட் அவுட்சைட் சிட்டி வந்தோம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ சீட் பெல்ட் வந்து நம்ம இருக்கும்போது எல்லா பக்கத்துலேயும் காரில் சீட் பெல்ட் இருக்கும். கோ ட்ரைவரில் இருந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா, பேக் சைடும் எல்லா மூணு சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த சீட் பெல்ட்டை வந்து நம்ம ரொம்ப கூலாக அதை இது பண்ணி நம்ம இங்கே வந்து இந்த கிளிப்பில் போடுறோம். இதை போடும்போது என்ன ஆகுது, நம்மளை வந்து அது பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான். இதனால் நம்ம எதுக்கு சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு, அதோட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்த சீட் பெல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த சீட் பெல்ட்டை இழுக்கும்போது ரொம்ப கூலாக சீட் பெல்ட் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் இதை வந்து டக்குன்னு இழுத்தேன்னா சீட் பெல்ட் வராது. பாருங்கள், நான் புல் பண்ணி இழுத்து வச்சுருக்கேன், சீட் பெல்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்குது. இப்போ நான் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு இழுத்தேன்னா திரும்பவும் ரொம்ப கூலாக வருது பாருங்கள், நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் அதே இது நான் டக்குன்னு இழுத்தேனா வராது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸ் இவ்வளோதான், ஸ்ட்ரக் ஆகி அங்கேயே நின்றோம் சீட் பெல்ட். பட் அதே இதை ரிலீஸ் பண்ணி இழுக்கும்போது முன்னாடி வரும், திரும்பவும் டக்குன்னு இழுத்தா வராது. ஸோ இது எதனால, இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறதே கம்மி, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சீட் பெல்ட் வரல. ஸோ இது வந்து நம்மளை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஃபுல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் முன்னாடி இடிச்சிருவோம், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஹெவியாக நம்ம கார் இடிக்கும்போது ரெண்டு மூணு ரொட்டேட் ஆகலாம், இடித்து வந்து ரெண்டு மூணு அட்டம்ப்ட் ஆகலாம், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இடிச்சு இன்னும் ரெண்டாவது இடிச்சு அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், நம்மளை முன்னாடி புஷ் பண்ணும்போது அப்படியே லாக் பண்ணிக்கும், அப்படியே டக்குன்னு இப்படியே லாக் பண்ணிக்கும், விடாது. அதுக்கு அடுத்தது அந்த காரு திரும்ப ரிலீஸ் ஆகி திரும்ப போகும்போது நம்ம ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம அடி முன்ன வந்து திரும்ப போவோம், அடுத்த புஷ் ஆகும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகிடும். ஸோ இதுதான் இதோட சீட் பெல்ட்டோட பியூட்டி. ஆக்சுவலி சீட் பெல்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். கண்டிப்பாக சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை சேஃப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட 90% வந்து இந்த சீட் பெல்ட் உங்களை காக்கும் அப்படின்றதான் என்னோடய கருத்து. நான் வந்து எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது, அது ஒரு ஷார்ட் ட்ரைவோ லாங் ட்ரைவோ, வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே கார் எடுத்த உடனே நான் சீட் பெல்ட் போட்டுருவேன். அது என்னோடய ஒரு பேசிக் தேவை. நான் எது சீட் பெல்ட்டை போட்டுட்டு தான் வண்டியே மூவ் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட்டோட அவசியம் உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியாது. ஓ, சீட் பெல்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.